அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. என்னபா யாருபா? கண்ணு கண்ணாடி போட்டிருக்கான், கையில பொட்டி வச்சிருக்கான், ஊருக்கு புதுசு போட்டிருக்கு, கப்புன்னு அமைக்கிருவோம். என்ன பாக்குறீங்க? ஹோட்டல் மாதிரி இருக்க, தங்கறதுக்கு வசதி இருக்கான்னு பாக்குறீங்களா? சகல வசதியும் இருக்கு. ஹலோ, சகல வசதியும் இருக்கு. ஏன் சார், யாராவது சொல்லி அனுப்புனாங்களா? இங்க ஒரு தடவை வந்து தங்கிட்டு போனாங்கன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் அனுப்பி வச்சிடறாங்க சார். அவ்வளவு வசதி. நீ இந்த வீட் தோட்டக்காரனா? எப்படி வேணாலும் வச்சுங்க. வீட்டை கட்டின புண்ணியமா எங்கேயோ இருக்காரு. வருஷத்துல ஒரு வாரம் வந்து தங்கினாலே பெருசு. இங்க எல்லாமே நான் தான். ஒரு நாளைக்கு 40 ரூபாய். 40 ரூபாய்? ஆமா, கட்டில படுத்துட்டா 40, கட்டிலுக்கு அடியை படுத்துட்டா 45, கம்பளி போத்திட்டா 50, ஹீட்டர் போட்டா 55. ஒண்ணுமே பண்ணாம ரூமை சுத்தி சுத்தி ஓடி வந்தா 5-10 குறைச்சிக்கலாம். அப்படியா? நான் மாணிக்கம் செட்டியாரோட ஃப்ரெண்டுன்னு சொன்ன. எங்க முதலாளியோட ஃப்ரெண்ட? ஆமா, எங்க முதலாளி யாருக்கு லெட்டர் கொடுத்தாலும் இந்த பேப்பர் தான் கொடுப்பாரு. உங்களுக்கு ரூம் கொடுக்க சொல்லி எழுதிருக்காரா சார்? எங்க முதலாளிகிட்ட சொல்லிடாதீங்க சார், என் புலப்புல மண் உழுந்துரும் சார். அட முட்டா போயில, என்ன சொல்லு சார். எங்க முதலாளியோட ஃப்ரெண்டு உங்ககிட்டயே நான் தப்பா நடந்துட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார், நீங்க பெரியவங்க, மன்னிச்சிருவீங்க. வாயை திறந்து மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். என்ன காட்டி கொடுத்துட மாட்டீங்களே? சொல்றேன். மறுபடியும் அவர்கிட்ட சொல்லுவேன்னு சொல்றீங்களே? சொல்ல மாட்டேன்னு சொன்ன. ஓ, இங்கிலீஷ்ல அதான் அர்த்தமா? பொட்டி கொடுங்க சார். கோட்டை கழட்டுமா? வேணாமா? புள்ள போலாமா? வாங்க போலாம். வாங்க சார், வாங்க. இதான் நீங்க தங்க போற வசந்த மாளிகை. பியூட்டிஃபுல், கம்ஃபர்டபுளா இருக்கும். எது கம்ஃபர்டபுள்? எது இங்கிலீஷ்? ஓ, கம்ஃபர்டபுளா? இங்க எல்லா வசதியும் இருக்கு. நீ கூட முந்தா நாள் சமைச்ச மாதிரி சிலுத்துக்கிற, சும்மா அலட்டிக்கிறிய. அத பத்தி உனக்கு போவியா? வேலையத்தான் பாக்கணும்னு நினைக்கிறேன், நடக்கலையே. இதே மாதிரி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்த என் முதலாளி கிட்ட சொல்லி உன் சீட்டை கிழிச்சிருவ. ஜாக்கிரத. என்னடி மிரட்டுற? என்ன பாத்தே? டி, நான் கூப்பிடுறேன். ஆமாண்டி, போடி பொட்டுடி போடி. இரே முதலாளி, கலாட்டா பண்ணி ஐயோ. அடடே, பாமா, வடக்கு தெரு வடிவு என்ன? தெற்கு தெருவில் எவனுமே கிடைக்கலையா? பர்ஸ் காலியா போனா தான நீ பச தேடி வருவே. பொழப்பே நமக்கா தானே? நமக்கா? எனக்கு இப்படி சொல்லு. ஆமா, எனக்கு புது பாட்டி யாராவது வந்திருக்காங்களா? மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான். பக்குவமா நடந்துட்டீங்கன்னா அவன் பர்சியே காலி பண்ணிடலாம். அவன் பர்ஸ் கொண்டு வரலையே? பின்ன பொட்டி கொண்டு வந்திருக்கானே? அதையே காலி பண்றேங்கிறியா? நீ நாடு நகரத்தையே காலி பண்ண விளாச்சே. இது பார், முதலாளிக்கு ரொம்ப வேண்டியவன். அளவா வாங்கு, அதுல பாதி எனக்கு. ஆளை மட்டும் சொல்லு, அசத்திடுறேன். நீ அனுப்பிடுவிய. வரும்போது காலியா கொண்டு வர்றீங்க, போகும்போது ரொப்பிட்டு போயிடுறீங்களே. யார் நீ? பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்திருக்க? பதறாதீங்க, இப்படி பக்கத்துல வந்து உட்காருங்க சொல்றேன். யூ கெட் அவுட். ஆமா, ஊட்டி குளிர்லாம் எப்படி இருக்கு? உனக்குதான் குளிர் ரொம்ப விட்டு போச்சு. நல்ல கஸ்டமர் வந்த, சத்தம் இல்லாம முடிக்க வேண்டிய விஷயத்துக்கு ஏன் சார் இப்படி சத்தம் போட்டு? நீங்க ரொம்ப கஞ்சம் சார். 100 ரூபாய். ஆமா பையா, என்ன படிக்கிற? லைஃப்ல முக்கியமான விஷயம்ப்பா,
பரவாயில்லையே, பையன் கம்பராமாயணம் மகாபாரதம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டான். நீ ஒரு உலகம் புரியாத பண்ணா இருக்கிறிய, இது வேற விஷயம்ப்பா. எங்க காட்டு, இத நீலாம் படிச்சா கெட்டு போயிடுவ. இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். அது உனக்கு இருக்கு, எனக்கு இல்லங்கிற. இவ்வளவு குசும்பா பேசுறிய, உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு அவஸ்தப்படுறேன், என் கஷ்டம் தெரியுதா உனக்கு? இப்ப என்ன பண்ணனுங்கிற? அப்போ எனக்கு ஒண்ணு பொண்டாட்டி வேண்டாம், உன்னை ஆசையா கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு அம்மா வேணும் பாரு. அதுக்காகத்தான் சொல்றேன். அம்மா எந்த சைஸ்ல வேணும்? சைஸா? நம்ம என்ன ஆடு மாடா பிடிக்க போறோம் சைஸ் பாக்குறதுக்கு? எந்த மாதிரி வேணுங்கிற? போடா, அப்ப மகன்கிட்ட சொல்ற விஷயமாடா அது. மகனே அப்பனுக்கு பொண்ணு பாக்க போற, இதுல என்ன வெக்கம்? அப்ப நம்ம குடும்பத்துக்கே வெக்கம் வேணான்றியா? சரி விடு. அப்போ காரம் குணம் மனத்துல நம்ம மங்கம்மா மாதிரி, அப்புறம் மத்தவங்களை சந்தோஷமா கவனிச்சுக்கிறதுல நம்ம மங்கம்மா மாதிரி, அப்புறம் அடக்கம் ஒடுக்கம் இடுக்கம் இதுல மங்கம்மா மாதிரி. அப்ப மங்கம்மா எங்க அம்மா வாங்கணுங்கிற? அதேதான், மங்கம்மா உங்க அம்மா. அத்த வீடு என்ன பண்ணாட மாதிரி பீடி குடிக்கிற? இதெல்லாம் குடிச்சா இருமல் வரும். நீ குடிச்சா இருமல் வராதா? ஏய், நான் உங்க அப்பன்டா. இதெல்லாம் ஒரு சோசியலிசம் தானே? ஏண்டா, எதுல எதுல சோசியலிசம் கணக்கே இல்லையடா. இத்தலையாவது வந்த சந்தோஷப்பட்டு. அப்போ நாளையிலிருந்து ரெண்டு கட்டு பீடி வாங்கணுங்கிற? அப்போ எப்படி ஆரம்பிக்கிறது? ஆரம்பமே சிக்கலா இருக்கு. இப்படி ஆரம்பிச்ச என்ன? எப்படி சிரஞ்சீவி மங்கம்மாவுக்கு சிரஞ்சீவி சஞ்சீவி எழுதியது? ஏப்பா, மங்க என்ன ஆஸ்பத்திரியா இருக்கு, சுகத்தை பத்தி கேக்க? எதையுமே ஒரு மரியாதையா ஆரம்பிக்கணும்டா. ஏப்பா, கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன மங்கா, எப்படி இருக்க? என்னடா புதுசா கேக்குற, ரொம்ப அக்கறையா? என்ன பார்த்தாதான் ஒரு மாதிரி, ஆனா என் மனசு அப்படி இல்ல. என்னடா அது, நல்லா தானே இருந்த? இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? உள்ளத சொன்னா யாரு நம்ப போறாங்க? யாரு? அப்படி என்ன புதுசா சாப்பிடுற? ஊட்டியில விளையிற தக்காளி எல்லாத்தையும் நீயே சாப்பிடுற போல் இருக்கு, உடம்பு தல தலன்னு இருக்கு. தோசை கரண்டி எடுத்து ஒரு திருப்பி திருப்பினா இந்த மூஞ்சி அந்த பக்கம் ஆயிடும். ஜாகிரதை. ஆமா, நீ எப்ப இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிச்ச? என்னடா கிண்டல, அப்புறம் எப்படி இந்த புத்தகம் சமையல் கட்டுக்கு போச்சு? சின்னம்மா வச்சுட்டு போயிருக்கோம். சரி சரி, சின்னம்மா பார்த்தா திட்டும், பத்திரமா அந்த புத்தகத்தை எடுத்து வை. ஏன் இந்த துறை எடுத்து வச்சு ஆனாதோ? இந்த பாரு மங்கம்மா, எதுவுமே ஒரு ஆளு கைப்பட இருந்தா தான் பக்குவமா இருக்கு. நீ சரியில்லை, புறப்படு, புத்தகத்தை கூட. மங்கா, புக்கு பத்திரம். என்ன இந்த பையன் புஸ்தகம் புஸ்தகம் சாகுறான், அப்படி என்னதான் இந்த புஸ்தகத்துல இருக்கு? என்னது, அங்கம் எல்லாம் தங்கம் போல மின்னும் அங்கம்மாவுக்கு சஞ்சு எழுதி கொள்வது, மூக்கழகில் ராதா, கே.ஆர். விஜயா, இப்படிக்கு ஏங்கி தவிக்கும் சஞ்சு. அடப்பாவி, டேய், உன்னை என்ன பண்ற பாரு. மங்கா மங்கா, நில்லுடா. வேண்டாம் மங்கா, வராதே. நில்லுடா மங்கா. அட, என்ன விட்டுரு மங்கா. நில்லுடா, உனக்கு இஷ்டம் வேணா விட்டுரு மங்கா. நில்லுடா மங்கா, லெட்டரா எழுதி வச்சே உன்னை தூக்கி எண்ணெய் சட்டில போட்டு தாளிச்சிரும். எங்க அப்பாவே எழுத சொன்னாரு, எங்க அப்பாவே எழுத சொன்னாரு. உங்க அப்பனா? ஆமா, எங்க அப்பா தான் லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னாரு, அதான் எழுதுன. உங்க அப்பாவை லவ் பண்றாரு? இத ஏன்டா முதலியே சொல்லக்கூடாது? அப்ப அப்பானா ஓகேவா? இத பாரு அப்பு, இனிமே என்ன மங்கான்னு கூப்பிடக்கூடாது, அம்மாண்டா கூப்பிடணும். அம்மா. மகனே. அம்மா. அப்பு. அம்மா. மகனே. அம்மா. ராசா. அம்மா. வீடு கூட குடிங்க. பரவாயில்லையே, ரொம்ப நல்லா ட்ரை பண்ற. தேங்க்யூ. ரெடியா இருங்க, 4 o'clock டிரைவிங் போலாம். ஓகே. சேயோ. சேயோ. சஞ்சீவி, நீ என்ன பத்தி தப்பா நினைக்கிற? சார், முன்னெல்லாம் பொம்பளைனா வெளியில போ ஆயுன்னு கத்தி கலாட்டா பண்ணுவீங்க, இப்ப காதல் வலையில சிக்கி கார்ல கொண்டு வந்து விடுற அளவுக்கு மாறி போயிட்டீங்க. இந்துவை பத்தி என்ன விட உனக்கு தான் நல்லா தெரியும். இப்ப அவர் இருக்கிற நிலைமையில நான் ஒரு டாக்டர் மாதிரி. அப்படிங்களா? பொம்பளைனா நமக்கெல்லாம் ஒண்ணுதான் தெரியுது, உங்களுக்கெல்லாம் என்னென்னமோ தெரியுது.
ஆயுதத்தோட வர்றாளே. ஓ அப்ப நீ காணும் மவனையும் காணும், இங்க இருக்கியா? மேல உனக்கு கோபம் இல்லையா? கோபமாத்தா இருக்கேன். என்னையா உனக்கு என் மேல அன்பு இருந்தா நேர சொல்லிருக்கலாம்ல, ஏன் அந்த சின்ன பையன் கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்தேன்? நேர்ல சொல்றதெல்லாம் பழசு, அப்ப மகன் கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கறதா புதுசு. நீ வயசு பொண்ணு, நான் வயசு வந்த பையனுக்கு அப்ப எங்க என்ன நீ ரெண்டாம் தாரமா கட்டிக்க சம்மதிக்க மாட்டோன்னுதான் இந்த கசகசெல்லாம். அப்போ என்ன கட்டிக்க சம்மதம்னு சொல்ற? அப்புறம் விளக்கு மாத்தோட வந்த கடை வீதிக்கு போனேன், விளக்கு மாத்து வாங்கினேன், அப்படியே ஞாபகம் வந்துச்சு, உடனே வந்துட்டேன். சரி விடு, உன்னை பெத்தவங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? இல்லையே. ஏன் இந்த வரதட்சணை எல்லாம் பேசிக்கிட்டா பின்னாடி நல்லா இருக்குமே? சும்மாவா சொன்னாங்க துரும்ப கிள்ளி போட்டாலும் மாப்பிள்ளைன்னு? வயசான உன்னை கட்டிக்கிட்டா பிள்ளை குட்டி பெத்துக்காம உடம்ப கெடுத்துக்காம இருக்கலாமே பார்த்தா என்னமோ வரதட்சணை கேக்குறிய. வரதட்சணை என்னது? உள்ள குட்டி பெத்துக்காம இருக்க போறியா? அடி போங்கடி, நீங்களும் உங்க கல்யாணம். கல்யாணம் பண்ணிட்டு உன்னை பாதுகாக்க நான் என்ன போலீஸ் ஆடி போடி போடி? என்னமோ ஒரு பேச்சுக்கு சொன்னா கோச்சுக்கிறீங்க. உன் மேல ஆசை இல்லாமையா? அதை பாரு, அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். அல்வா? அடியே அல்வா துண்டே மா, கையெல்லாம் அழுக்கா இருக்கு, நீயே கொஞ்சம் ஊட்டி விட்டுருமா. ஆமா பாத்துக்கிட்டே இருந்தா போதுமா? மங்கு, உன்னை வேலைக்காரியா பாத்துட்டு என் வீட்டுக்காரியா பார்க்கும் போது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அப்படி வாங்க. அப்போ ஒதுக்குறாடோ, மறுபடியும் இழுக்கிறாடோ. உங்களை பார்த்தா எனக்கு சேனை கிழங்கு ஞாபகம் வருது. சேனை கிழங்கு? ஓ, சேனை கிழங்கு சொல்றியா? இந்த சேனை கிழங்குக்கு வாரத்துல ரெண்டு தடவை தண்ணி விட்டு மூணு தடவை உரம் போட்டா வருஷத்துல நாலு போகம் வெள்ளாம எடுக்கலாம். அந்த சேனை கிழங்குல என்னென்ன சமைக்கலாம் தெரியுமா? என்னென்ன சமைக்கலாம்? பொரியல், கூட்டு, மசியல், பஜ்ஜி, இப்படி வாய்க்குருசியா எல்லாம் சமைக்கலாங்க. இந்த சேனை கிழங்கு தோட்டத்துக்கு நடுவால தண்டை போட்டா பச்சை பசேல்னு கண்ண பறிக்கி அந்த கீரையை நெய்யில வதக்கி மைய கடைஞ்சா அல்வா மாதிரி இல்ல இருக்கும். ஐயோ ஐயோ, அதுக்கு நடுவால பீட்ரூட், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டா இந்த வீட்டுக்கே நம்மதான் முதலாளி. ஐயோ ஐயோ, அந்த காய்கறி எல்லாம் எங்கிட்ட கிடைச்சா ஆட்டுக்கறி மாட்டுக்கறியை விட அருமையா சமைப்பேனே. ஐயோ ஐயோ, அந்த வரப்போறமா சூரியகாந்தி ரோஜாவையும் போட்டா. எப்போ இன்னுமா பேசிக்கிட்டு இருக்கேன், இப்பதான் புரியுது ஏன் எங்க அம்மா உன்ன விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு. ஏய் பணத்தெல்லாம் கிண்ட, அதை படத விடுறா. நல்ல வேளை ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம். அணைச்சவா? அணைச்சா எனக்கு பிடிக்காது. அணைச்சா பிடிக்காதா? வேற என்னதான் பிடிக்கும்? ஓ, விளக்கு அணைச்சா பிடிக்காதுன்னு சொல்லுங்க. எப்ப மாங்காத்தீங்க போற? சி, மாங்கா புளிக்கும். அதை விட சாத்துக்குடி, வாழைப்பழம், ஆப்பிள் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு கப்புன்னு போச்சு படுத்துக்குவேன். அடி போடி விவரம் புரியாதவ. ஐயே, என்னைய அது பச்சை வகையத்தை போய் திங்கிற? உலகம் புரியாத மாதிரி தான் பேசுவா. இனிமே ஆனாவண்ணாவெல்லாம் நாம தான் கத்துக்கும். மங்கு, நீ நின்னா அழகு, உட்கார்ந்தா அழகு, படுத்தாலும் அழகு. கள்ளி அப்பா சின்ன கூட மாட்டேங்கிறானே. எங்களுக்கு தான் குளிருது. அப்போ இங்க வா. ஏ, நீ சும்மா இருக்கலாம்டா, மத்தவங்களையும் சும்மா இருக்க சொல்றியே. ஏய், பக்கரி கடையில் போய் ஒரு வீடு வேண்டாம். அந்த வழியா தான் வந்த கடை பூட்டி கிடக்கு. சரி, கண்ணப்ப வீட்டு இருக்கானு போய் பாட்டு வா.
அவர் நேத்து தான் மேட்டுப்பாளைய சந்தை போனார், நாளைக்கு தான் வருவாரு. இப்ப வந்துருப்பான், போய் பாத்து வாடா. அப்படி இல்லாத அவசர, ஏன் அவசரத்துக்கு ஒரு வேலை தெரியும்? போய் தொல சனியே மங்கா, சீக்கிரம் வந்துருவான். எப்பா போட்டுக்க? ஐயோ போடா.